பிக் பாஸ் சீசன் ஃபைவோட கிராண்ட் ஓப்பனிங்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப எட்டாவது கண்டஸ்டன்டா அபிநய் அவர்கள் போயிருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கமல்ஹாசன் அவர்களே அவரை இன்ட்ரோ பண்ணும்போது கொடுத்தாரு. கமல்ஹாசன் அவர்கள் சின்ன வயசுல, அதாவது 4 வயசுல இருக்கும்போது ஏஎம் ஸ்டுடியோக்குள்ள கூட்டு போனாங்களாம். அப்ப கூட்டு போகும்போது ஜெமினிகணேசன் அவர்களும் சாவித்ரி அம்மா அவர்களும் அவரை கையில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஜெமினிகணேசன் அவர்களுக்கும் சாவித்ரி அம்மா அவர்களுக்கும் குழந்தை இல்லையா, அப்பதான் கமல்ஹாசன் அவர்கள் இவன் தான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சாவித்ரி அம்மா சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறந்தாங்களா, அந்த பெண் குழந்தையோட வாரிசு தான், அதாவது ஜெமினிகணேசன் அவர்களுடைய பேரன் அவர்கள் தான் அபிநய் அவர்கள். கமல்ஹாசன் அவர்களே, உங்களை நான் இந்த இடத்துல அறிமுகப்படுத்துவது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. குறிப்பா உங்களுக்கு நான் மாமன் முறை அப்படின்னு சொன்னதெல்லாம் அபிநய் அவர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு. சரி ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் கேட்கும் போது, ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்க சார், ஹெல்பிங் ஃபார்மிங் இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்க சார். அதாவது ஆட்கள் வேலை செய்ய வச்சு அதுல வர வருமானத்தை அவங்களுக்கே பிரிச்சு கொடுக்கற விஷயங்கள் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். அண்ட் வந்து திரைப்படங்களும் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ராமானுஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சீங்களா நீங்க? ஆமா சார், அந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமை சார். ஒரு பயோபிக்ல நடிக்கிறது எல்லாரோட கனவா இருக்கும். சோ அந்த கனவு எனக்கு முதல் படத்திலே நிறைவேறினது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். நான் தொடர்ந்து இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய படங்கள் நான் வந்து தொடர்ந்து நடிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா அவரை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்குள்ள போனவனே, ஐயோ யாருமே இல்ல, நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா, யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு, அதுக்கப்புறமா உள்ளத நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு 6 பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் போயிட்டு எல்லார்ட்டையும் இன்ட்ரோ ஆனாரு. ஹாய் ஹாய் ஹவர் யூ, ஹாய் ஹாய் ஹவர் யூ அப்படின்ற மாதிரி, மை நேம் இஸ் அபிநய், ஐ அம் கமிங் ஃப்ரம் சென்னை அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை இப்ப ஓபன் பண்ண முடியாது, அடுத்த வீடியோல பாருங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.